Hi guys, welcome back to Tamil Kibbers. In this video, we will talk about MGC 5x5 unboxing and review. So, let's go to the video. So, this is the 5x5. So, we have already seen the finger. So, we have already seen the MGC line. The box is sliding. So idu vandu pathina slide panni veliye eduthiralam. So ipo vandu pathina nammaloada box vandu pathina open pannidalam. So ulla vandu pathina nammala 5x5 irukku. So kuda vandu pathina accessories box. So நாம நிறைய பார்த்திருப்போம். ஸோ எல்லாம் YJMGC-ல எனக்கு. ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்கள் தருவாங்க. ஸோ ஆக்சசரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கூடைய வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மேக்னட்ஸ். ஸோ அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் செட் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வாஷர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லது தான் சொல்லணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செட் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுட்டு நம்மளோட கியூப் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கியூப் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்க்குள்ளே இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா லூப் இல்லை. ஸோ செமையாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம்ஸ் பார்க்கலாம். ஸோ எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்பப். ஸோ ரியலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லூஸாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். டென்ஷனிங் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் டைம்ஸ் கண்டினியூ பண்ணலாம். கியூப் வந்து ரியலாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் சி பட்ஜெட்டோட 5x5 தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தேன். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேப் விட்டுட்டேன் 5x5க்கு. ஸோ 3x3 அண்ட் 4x4 தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கியூப் கிடச்சதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கியூப்னாலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நம்ம ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5x5 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ ஒரு 3x3 அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது. மேக்னட்ஸும் சரி வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலும் சரி. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா பிக் கியூப்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ டென்ஷன்ஸ் பார்த்துட்டு முடிந்தளவு ஸ்டார்டிங்கில் ரொம்பவே ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா டர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வச்சு நீங்களோட ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா முடிந்த அளவு டர்ன் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா பாப்அப்ஸ் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது கியூபு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கியூபோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த கியூபோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 62 mm வரும் ஒரு எட்ஜுக்கு. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65 cm கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சின்ன சைஸ் தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான சைஸ்னு சொல்லலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த கியூபோட வெயிட் வந்து ஒரு 135 grams. ஸோ இருக்கிறதுல லைட்டஸ்டான ஒரு மேக்னெட்டிக் 5x5 அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். அண்ட் தென் வந்து இதோட ஷேட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே வந்து நல்லாவே பிரைட் ஷேட்ஸ் தான். இந்த க்ரீன் அண்ட் ப்ளூ பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தெரியும் நல்லா பிரைட் ஷீட்ஸ் தான் அப்படிங்கிறது. அண்ட் தென் இந்த கியூபோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1700 வந்து பார்த்திங்கன்னா வரும். போத் ஸ்டிக்கர் அண்ட் ஸ்டிக்கர்லெஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது அண்ட் கியூப்லெல்.காமில். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கியூப்லெல்.காமில் வாங்கலை. ஸோ நம்ம வந்து பைக்கிப் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தோம். அதே சேம் ரேட் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தது டெலிவரி அண்ட் கஸ்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கியூபோட ரிவ்யூ வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ கியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 months மேலேயே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கியூப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக நம்ம ஆரம்பத்தில் இருந்த மாதிரி அதே மாதிரி நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆவரேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்பவே வந்து ஒரு 130-ish அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. இப்போ வந்து என்னோடய ஆவரேஜ் கரண்ட்டாக வந்து ஒரு sub 120 வந்து பார்த்திங்கன்னா இருக்கேன்.
ஸோ ரியலி வந்து பார்த்திங்கன்னா இந்த கியூப் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். டேர்னிங்கும் சரி அண்ட் தென் இதோட ஷேட்ஸும் சரி, ஸோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அண்ட் தென் இந்த கியூபோட செட்டப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஜஸ்ட் ஒரு 4 drops ஆஃப் டிஎன்எம் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே பீசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் பீசஸ்க்கு ஒரு 2 drops அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் பீசஸ்க்கு 2 drops. ஸோ ரொம்ப வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3 weeks மேலே வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ லூப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கியூபை டிசம்பிள் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா லூப் பண்ணியிருந்தேன், பிகாஸ் ஃபேக்ட்ரி லூப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இருக்கிறனால. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த கியூப் வந்து நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிகினர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யார் யாரெல்லாம் sub 2 வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட நீங்கள் ஒரு பட்ஜெட் 5x5 தான் வச்சுருக்கீங்க, ஸோ உங்களால் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த எம்ஜிசி 5x5 வாங்கலாம். உங்களோட டைம்ஸ் வந்து கண்டிப்பாக குறைக்கும். நீங்கள் எல்லா ட்ரிக்ஸ் அண்டு ஆல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணி நீங்கள் உங்கள் எஃபிஷியன்சிலாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கியூப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும், ஹார்ட்வேர் பேஸ்டாக. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா செட்டப் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களால் வந்து ஒரு 1 month உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ செட்டப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பீட் லூப் லைக் weight 1 ஆர் weight 2 ஆர் எல்ஸ் ஒரு DNM 37 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் லூப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த கியூப் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்கள். ஸோ ரிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.